உலகம் உறவுகளுக்கு வணக்கம். 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் களம் காங்கேசன் துறைக்கு வரும் கப்பல், பல தடவைகள் கப்பல் வருகிறது என்று நாங்களே செய்தி போட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் பின்னர் முக்காடு போட வேண்டிய அளவிற்கு கப்பல் வராமலே விட்டிருந்தது. ஆனால் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 21 தேர்தல் நடந்தே தீரும் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கும் நேரம் காங்கேசன் துறைக்கும் வரும் வாரம் கப்பல் வருகிறது என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மொட்டுக்கட்சி தரப்பில் யார் வேட்பாளர் என்று மொட்டுக்கட்சியினர் அறிவித்திருக்கின்றார்கள். இறுதி நிமிடத்தில் கள நிலவரம் மாறியிருக்கின்றது. அடுத்த பிரதமர் யார் அறிவித்திருக்கின்றார்கள் சஜித் தரப்பினர். ஜனாதிபதி தேர்தலே நடக்கவில்லை, யார் ஜனாதிபதி என்று தெரியவில்லை. ஆனால் பிரதமர் யார் என்று அறிவித்திருக்கும் சஜித் தரப்பு வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? அனுரவிடமே மக்கள் நாட்டினை ஒப்படைப்பார்கள் என்று அனுர தரப்பு கோஷமிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சத்தம் போடாமல் அனைவரும் வந்து நாங்கள் சொல்லும் இடத்தில் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள், எங்கள் முன் நீங்கள் என்ன மக்களுக்கு செய்ய போகின்றீர்கள் என்று சொல்லுங்கள் என்பது போல பொதுபல சேனா அறிவித்திருக்கின்றது ஒரு விடயத்தை. என்ன விடயம் என்று நாங்கள் பார்க்கலாம். சத்தம் போடாமல் எல்லோரும் எங்களுடைய மேடையில் வந்து சொல்லுங்கள், மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று. அத்தனை விடயங்களையும் நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று மகா சங்கத்தின் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்த்தீர்களா? சூடு பிடித்திருக்கும் அரசியல் களம், நேற்றைய நிலைமை இன்று மாறியிருக்கின்றது. நீங்கள் பிறகு கேட்கக்கூடாது, நேற்று இப்படி என்று சொன்னீர்கள், இன்று இப்படி சொல்கிறீர்கள் என்று ஏற்கனவே பல செய்திகளுக்கு நீங்கள் கருத்து எழுதியிருக்கின்றீர்கள். நேற்று ஒரு கதை, ஒரு கதை, என்ன மாற்றி மாற்றி பேசுகிறீர்களா அப்படி என்றெல்லாம் கேட்டிருக்கின்றீர்கள். என்ன செய்வது, கள நிலவரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று கூறும் அளவிற்கு கள நிலவரம் இருந்தது. ஆனால் இன்று மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறு ஏன் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லி சொன்னால், மொட்டுத்தரப்பிலிருந்து யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவித்திருக்கின்றார்கள்? நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒருவராகத்தான் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ச அவர்கள்தான் வேட்பாளராக மொட்டுத்தரப்பில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. வேறு வழி இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்களை களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்சவிற்கும் ரணிலுக்கும் ஒரு பனிப்போர் நிலவுவதாக கூறியிருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச அவர்கள் ரணிலுக்கு எடுத்த அழைப்பினையே ரணில் நிராகரித்தார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம், ரஷ்யாவின் முன்னாள் இலங்கைக்கான தூதுவர் ரணில் மேல் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். மொட்டு கட்சியை அழித்தது போல ரணில் ராஜபக்ச குடும்பத்தினையும் அழித்தார் என்று குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலடியாக பிரசன்ன ரணதுங்க பதிலளித்திருக்கின்றார். கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்த ஒரு கூட்டத்தில் அவருடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. அதில் காஞ்சனா விஜயசேகர, ரமேஷ் பத்ரன, அலிசாப்ரி போன்றவர்களும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கலந்துரையாடலில் தான் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் விடயம் ஒன்றினை கூறியிருக்கின்றார். ரணில் ஒருபோதும் மொட்டு கட்சியையோ ராஜபக்ச குடும்பத்தினையோ பிரிப்பதற்கு நினைக்கவே இல்லை. அவர் கட்சி சார்பாகவே பேசுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இதை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அப்பாடா, ரணில் தப்பித்தார் என்று என்ன தோன்றுகிறது அல்லவா? அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. மற்றொரு கருத்து வெளியாகி இருக்கின்றது. சரித கோரத் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர், குறிப்பிட்டிருக்கின்றார், ரணில் நாட்டை மீட்டெடுக்கவும் இல்லை, ரணில் ஒரு மீட்பரும் இல்லை, மக்களுக்கு பொய்யான ஒரு முகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார், நாட்டின் பொருளாதார பிரச்சனைக்கு ரணிலும் பங்குதாரர்தான் என்று குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார். யாரும் யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள், இது அரசியல் மேடை அல்லவா? இது இவ்வாறு இருக்க பொதுஜன பெரமுனவின் மாவட்ட அமைப்பாளர்களின் கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். நீங்கள் உள்ளுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், சஜித்தை நீங்கள் எதிரியாக இலக்கு வையுங்கள், சஜித் பிரேமதாசாவினுடைய நகர்வுகளை நீங்கள் அவதானியுங்கள், அதற்கு ஏற்ப உங்களுடைய நகர்வுகளையும் நகர்த்துங்கள் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சஜித் பிரேமதாசா அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது அப்படியே இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இவ்வாறு நாமல் ராஜபக்ச சரியாக நாடி பிடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாமல் ராஜபக்ச இந்த தகவலை சொல்லும் பொழுது அவர்தான் ஜனாதிபதி வேட்பாளராக வருவார் என்று அவருக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இன்று வெளியான செய்தி, ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச அவர்கள் மொட்டுக்கட்சி சார்பாக களம் இறக்கப்படுகிறார் என்று. இது ஒருவேளை நாட்டு மக்களுக்கு சந்தோஷமான ஒரு விடயமாக கூட அமையலாம் என்று பலர் கருதுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், இளைய சமுதாயத்தினரிடம் நாட்டினை கொடுத்து விடலாம் என்று பலர்
மாற்றத்தினை எதிர்பார்க்கின்றார்கள். அது தவிர நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு வடக்கு கிழக்கிலும் ஒரு நன்மதிப்பு இருக்கின்றது. இளையவர் அவர் விளையாட்டு அமைச்சராக இருக்கும் பொழுது இங்கே இருக்கும் இளையவர்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கின்றார். இங்கே இருக்கும் எம்மவர்களை அவருக்கு ஆராத்தி எடுத்து பொட்டும் வைத்து வரவேற்றிருக்கின்றார்கள். அது விமர்சனத்திற்கு உள்ளான விடயங்கள் எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனால் இறுதி நிமிடத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் வேட்பாளராக மொட்டுக்கட்சியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மொட்டுக்கட்சி சரிந்து விட்டது, மொட்டுக்கட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது. களத்தில் சில வேளைகளில் சரியான ஒரு நபர்தான் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இளையவர்களிடம் நாட்டினை கொடுத்து விடுவதற்கு மக்கள் முடிவு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அனைவரும் ஒரு மாற்றத்தினை எதிர்பார்க்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச அவர்களை மக்கள் ராஜபக்ச குடும்பம் என்று பார்க்கவில்லை, அவருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கிறது என்றும் பலர் பேசிக் கொள்கிறார்கள். அதனால் இந்த விடயத்தை விளையாட்டாக ஜனாதிபதி தேர்தல் களத்தில் போட்டியிடுபவர்கள் எடுத்துவிடக் கூடாது. மக்களும் இதனை அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏன் இறுதி நிமிடத்தில் ராஜபக்ச அவர்கள் களமிறக்கப்பட்ட தம்பிக பெரேரா எங்கே சென்றார் என்ற கேள்வி எழுகின்றது. தம்பிக பெரேரா மேல் ஒரு விமர்சனம் வருகின்றது. இறுதி நிமிடத்தில் ஏன் வேட்பாளராக தான் களமிறங்கவில்லை என்று சொன்னார். ரணிலின் ஒரு யுத்தியாக இது இருக்குமா? ரணில் போட்டியிடும் பொழுது தான் களமிறங்க மாட்டேன் என்று ஏற்கனவே தம்பிக அவர்கள் சொல்லியிருந்தார், அதைத்தான் இப்பொழுது செய்தாரா என்ற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கும் பொழுது மொட்டு கட்சியினர் தம்பிக பெரேரா பெரிய வர்த்தகராக இருக்கின்றார், அவரிடம் பண பலம் இருக்கின்றது, ஏற்கனவே அவர் பலருக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார், அவருக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது, அந்த வாக்குகளை அவர் பெற முடியும், அதனால் தங்களுடைய பலத்தை தம்பிக பெரேராவை வைத்து உரசி பார்க்கலாம் என்று நாமல் பசில் நினைத்த வேளை அத்தனை கனவுகளும் தவிடு பொடியானது. ஏன் என்று சொன்னால் அம்மா சொல்லை தட்டாத பிள்ளையாக தம்பிக பெரேரா இருந்திருக்கின்றார். அதனால் அன்னை சொன்ன காரணத்தினால் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடாமல் அதிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அம்மா சொல்லை தட்டாத பிள்ளைகள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதற்கு தம்பிக பெரேராவும் ஒரு உதாரணமாக இருக்கின்றார். ஒரு வேளை அன்னை சொன்னது சரிதான் என்று எண்ண தோன்றும் அளவிற்கு ஜனாதிபதி தேர்தலின் முடிவு அமையலாம். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாமல் ராஜபக்ச அவர்கள் தானே களமிறங்குகிறார், சின்னப்படியன் எதுவும் தெரியாது, இவருக்கு வாக்குகள் விழாது என்று எதிர்த்தரப்பினர் நினைத்துவிடக் கூடாது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இளையவர்கள் மத்தியில் நாமலுக்கு என்று ஒரு நன்மதிப்பு இருக்கின்றது. இவ்வாறு ஒரு புறம் இருக்க சஜித்தரப்பினர் ரணில் மேற் குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். ரணிலும் இந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு பங்குதாரர் தான் என்று கூறியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து மற்றொரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. சஜித் தரப்பிலிருந்து அடுத்த பிரதமர் யார் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி வேட்பாளரை நியமிப்பதிலே தள்ளாடி கொண்டிருக்கும் ஆளுங்கட்சி, யார் ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்று தெரியாமலே இருக்கும் தமிழ் தரப்பு, இவ்வாறு இருக்க சஜித் தரப்பு அறிவித்தது பிரதமர் யார் என்று. யார் என்ற கேள்வி உங்களுக்கு மெழுகிறது அல்லவா? ரஞ்சித் மத்தும பண்டாரவையே அடுத்த பிரதமராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் அறிவித்திருக்கின்றார்கள். என்ன ஒரு ஒற்றுமை கட்சிக்குள் இருக்கின்றது! சரியான கட்டமைப்போடு அந்த கட்சி இருப்பதாக எண்ண தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் பிரதமர் யார் என்றும் குழப்பமில்லாமல் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். நிறைகுடம் தளம்பாது அல்லவா? அவ்வாறும் எண்ண தோன்றுகின்றது. இவ்வாறு இருக்க அனுர தரப்பிலிருந்து விஜித கோரத் கூறியிருக்கின்றார், நாட்டு மக்கள் அனுரவிடமே மக்களை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், பொதுஜன பெரமுனவாக இருக்கட்டும், நாட்டை வங்குரோத்தில் கொண்டு சேர்த்து விட்டார்கள். அதனால் அனுரவுக்கே இம்முறை வாய்ப்பு இருக்கிறது என்று சூளுரைத்திருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் பெரும்பான்மையின மக்களோ சிறுபான்மையின மக்களோ ஜூலை கலவரத்தை மறக்க மாட்டார்கள். இவ்வாறு இருக்க நீங்கள் எல்லோரும் பேசாமல் இருங்கள், நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். 76 வருடங்களாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் நாங்கள் சொன்னதைத்தான் செய்தார்கள், எங்களுக்கு சொன்னதைத்தான் செய்தார்கள், எங்களுக்கு சொல்லிவிட்டுத்தான் செய்தார்கள் என்பது போல பொதுபல சேனா தரப்பினர் கூறுகின்றார்கள். பொதுபல சேனா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மகா சங்கத்தினர் தங்களுடைய மகா சங்க நிகழ்வில் வந்து அனைத்து தலைவர்களும் தங்களுடைய கொள்கைகளை சொல்ல வேண்டும், அதை தாங்கள் ஏற்க வேண்டும், இதுவரை காலமும் இருந்தவர்கள் அவ்வாறுதான் நடைமுறையில் வைத்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு பௌத்த சிங்கள நாடு என்பதில் குறியாக இருக்கின்றார்கள். அதுதான் மகா சங்கத்தினரின் வெளிப்பாட்டில் தெரிகின்றது. இவ்வாறு இருக்க நாமல் ராஜபக்ச அவர்கள் அண்மையில் தெரிவித்தார், தமிழர்களையும் நாங்கள் உள்வாங்க நினைக்கின்றோம், தமிழர்களே வந்து பொதுஜன பெரமுனவை வழிநடத்தினால் அதனை நாங்கள் வரவேற்போம், தமிழர்கள் கையில் இந்த மாம்பழம் கிடைக்கும் என்று எண்ணும் அளவிற்கு நாமலுடைய கருத்து இருக்கும் வேளை நாமல் ராஜபக்ச அவர்கள்
தமிழ் மக்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றார். இவ்வாறு இருக்க பொதுபல சேனாவின் இந்த கருத்தும் நாமளுடைய இந்த கருத்தும் ஒன்றுக்கொன்று முரணானதாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் மகா சங்கத்தினர் தான் ஆட்சியில் அமர்பவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். நான் என்ன ஆசி என்று சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் யார் என்று இன்னுமே நாங்கள் அறிவிக்கவில்லை. இதுதான் எங்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஜாதகம் பார்த்து கணித்து கொடுக்கும் ஜோதிடர் சொல்லி இருக்கின்றார், இம்முறை நாட்டை ஆளப்போவது சஜித் பிரேமதாசா என்று செய்திகள் அண்மையில் வெளியாகி இருந்ததையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜோதிடத்தையும் நம்புபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த ஜோதிடம் என்பது இங்கே மட்டும்தான் செல்வாக்கை செலுத்துகிறதா என்றால் இல்லை, அமெரிக்காவிலும் செல்வாக்கை செலுத்துகிறது. அமெரிக்காவிலும் ஜோதிடர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார், டொனால்டு ட்ரம்புக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல உலகப்போரிலும் ஜோதிடம் செல்வாக்கை செலுத்துகின்றது. மூன்றாவது உலகப்போர் எப்படி இருக்கும் என்று கூட ஜோதிடர் கணித்திருக்கின்றார்கள். இதில் மட்டும்தான் ஜோதிடம் செல்வாக்கு செலுத்துகிறதா என்றால் இல்லை, விளையாட்டுகளிலும் யார் வெல்வார்கள் என்று ஜோதிடம் செல்வாக்கை செலுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது. மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.